சக்தி சுவாமி பார்த்தாயா இந்த பூலோகத்தை? பார்த்தேன் சுவாமி. அதாவது இந்த பூலோகத்தில் மயூத அரக்கனாகப்பட்டவன் என்னை நோக்கி நீண்ட காலமாக தவம் அடித்து வந்தான். சரி. கடும் தவம் செய்து வந்தான். சரி. அண்ணவன் செய்த தவத்தால் இந்த கையிலே நடுங்கிக் கொண்டிருந்தது. அன்று ஒரு நாள் நான் பூலோகம் சென்று அரே அரக்கனே, எதற்காக இவ்வளவு காலம் தவம் புரிகின்றாய்? நீ செய்யும் தவம் அந்த 33 கோடி தேவர்கள் 48 மத்தியில் பெரும் கலங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் எதற்காக எதை நோக்கி தவம் புரிகின்றது கேட்டேன். அந்த அரக்கனாகப்பட்டவன் என்ன தெரிவித்தான் என்றால், அதாவது இந்த பூலோகத்தில் மக்கள் வெள்ளமே என்னை கண்டு நடுங்கி ஓட வேண்டும். சரி. ஆண்களை எல்லாம் அடிக்க வேண்டும். பெண்கள் கருப்பை எல்லாம் சூறையாட வேண்டும். சரி. இந்த பூலோகத்தில் இந்த மானிட பிறவியால் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்று தெரிவித்தான். சரி. அண்ணவன் செய்த தவத்தான் சற்று யோசிக்காமல் அண்ணவன் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டேன். அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? அந்த வரத்தை வாங்கி சென்ற மைசூர் அரக்கனாகப்பட்டவன் இந்த பூலோகத்திலே ஆண்களை எல்லாம் அடித்து விரட்டுகின்றான். மக்கள் பெண்களை எல்லாம் கற்பை சூறையாடுகின்றான். அண்ணனுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பூலோகத்தில் மக்கள் எல்லாம் அண்ணவனை கண்டு ஓரோட்டமாகபடி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சக்தி, அவனை என்ன செய்ய வேண்டும்? சக்தி சுவாமி, இது போன்ற அவர்கள் நம் தேவலோகத்தில் நேரும் போதெல்லாம் நம் அவ்வப்போது பிறவி எடுக்க வேண்டும் அல்லவா? இதுவரை தாங்கள் 1107 பிறவி எடுத்திருக்கிறீர்கள். ஆமா. இப்பொழுது 1108 பிறவியாக பிறக்க வேண்டும். சக்தி, நான் பிறக்க வேண்டுமா? நிச்சயமாக. நான் எங்கு பிறக்க வேண்டும்? எப்படி பிறக்க வேண்டும்? பிறந்து என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் பார்க்கலாம். சக்தி சுவாமி, அதாவது அந்த தெலுங்காபுரி சீமை நாட்டாமலை எல்லையில் கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோலார் என்று இருக்கிறார். அண்ணனுடைய மனைவி பெயரோ கோட்ட கருப்பாய். இருவருக்கும் திருமணமாகி வெகு காலமாகி விட்டன. இருந்த பொழுதும் அண்ணவர்கள் நம்மளை நோக்கி அறுதினமும் பூஜை செய்து வருகின்றார்கள். ஏராளமான செல்வங்களை வாரி வழங்கி மக்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்கின்றார்கள். அண்ணவருக்கு நீங்கள் ஒரே பிரசவத்தில் தாங்கள் 7 பெண்களாக பிறக்க வேண்டும். சக்தி, 7 பெண்ணாக பிறக்க வேண்டும். நிச்சயமாக. நான் எங்கெங்கு பிறக்க வேண்டும்? எங்கெங்கு அமர வேண்டும் கூறுங்கள். சக்தி, தாங்கள் முழு பிறவியாக அந்த நாட்டாமலை எல்லையில் நாட்டாமலை ஒத்து மாறியாக பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறவியாக திருவப்பூர் எல்லையில் திருவப்பூர் ஒத்து மாறியாக பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறவியாக அந்த கொன்னையூர் எல்லையில் கொன்னையூர் ஒத்து மாறியாக பிறக்க வேண்டும். நான்காவது பிறவியாக வைத்தூர் எல்லையில் வைத்தூர் ஒத்து மாறியாக பிறக்க வேண்டும். ஐந்தாவது பிறவியாக இருந்திரப்பட்டி எல்லையில் இருந்திரப்பட்டி ஒத்து மாறியாக பிறக்க வேண்டும். ஆறாவது பிறவியாக அந்த கண்ணபுரத்து எல்லையில் கண்ணபுரத்து கருமாரியாக பிறக்க வேண்டும். 7 கண்ணிலும் இளைய கண்ணியாம் தங்கள் 7வது பிறவியாக அந்த கொள்ளிட காவேரி கரையோர இருக்கக்கூடிய சாந்த சமயபுரம் சாதித்தா கண்ணபுரம் என்ற சமயபுர மாரியாக பிறக்க வேண்டும். சக்தி சுவாமி, தாங்கள் இந்த 7 பிறப்பு எடுக்க வேண்டும். சுவாமி, நான் தனியாக இருந்ததே இல்லை சுவாமி, எனக்கு துணைக்கு யார் யார் வருகிறார்கள் சுவாமி? நிச்சயமாக சக்தி, தாங்கள் 7 பேரும் பிறந்து தாங்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக அந்த அழகுமலை ஆளக்கூடிய 18ஆம் அடியான் பெரிய கருப்பனும் இந்த கொல்லிமலையில் உள்கொண்டிருக்கக்கூடிய மாசி பெரிய சின்ன கருப்பனும் உங்களுக்கு பக்கத்துணையாக வருவார்கள். நீங்கள் இந்த 7 பிறவியும் ஒன்றாக இணைத்து அந்த கோபுர கட்டாரவனத்திலே எனது மகன் பெரிய கருப்பனும் எனது மகன் சின்ன கருப்பனும் துணையோடு அண்ணவன் அந்த அரக்கனை அழித்து அண்ணனுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க வேண்டும். சக்தி அழிக்க வேண்டும். இந்த 7 குழந்தைகளுக்கும் உயிர்ந்து சக்தி தரேன் சுவாமி. சக்தி, நான் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளை பிறக்க செய்து விட்டேன். இந்த 7 குழந்தைகளுக்கும் உயிரிழப்பை தர வேண்டும். எப்படித்தானே சக்தி, இதோ இருக்கின்ற இந்த 7 கரங்களிலே இந்த மந்தையிலே அருள் அளிக்கின்றோம்.
யார் மீது அருள் வந்து இந்த ஏழு கிரகங்களை எடுத்து ஆடுகிறார்களோ அன்னவர்களுக்கு நோய் நொடியின்றி அன்னவர் படிப்பு செல்லும் மாணவர் செல்வமாக வளர வேண்டும். அன்னவர் குடும்பத்தில் நோய் நொடியின்றி வட்டி பெருகி வாழ்பாடம் ஒன்று மாணவர் செல்வமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். சக்தி அழைத்து பாருங்கள், பார்க்கலாம்.